வணக்கம் நண்பர்களே, லாஸ்ட் டே எக்ஸ்பைரினால் வந்து ப்ரீமியம்லாம் நல்ல ரேட்டில் வந்து கிடச்சிருக்குது. இது லாஸ்ட் டேன்றதால் தான் இதெல்லாம் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. மார்க்கெட்டு லாஸ்ட் டேன்றதால் ப்ரீமியம் எல்லாமே நல்லாவே வந்து அடிச்சியாக இருக்குவாங்க, சூப்பராக வந்து இருக்கும். உங்களுக்கு கம்மி ப்ரீமியம்லாம் நல்ல ரேட்டு கிடைக்கும். ஆக்சுவலாக கம்மி ஸ்டாக்ஸ்லாம் நல்ல விலைக்கு வந்து கிடைக்கும். இன்றைக்கி அந்த மாதிரி தான் வந்து ஒரு 4 ஸ்டாக்ஸ் வந்து எடுத்திருக்கோம். பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி வந்து காலையில் வந்து கால் வந்து போனோம், கால் போட்டு 50 பாயிண்டில் வந்து எக்ஸிட் ஆகிட்டு திருப்பி வந்து புட் ஆப்ஷன் வந்து போயிருக்கோம். ஓகேங்களா, அது ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இது எங்கள் ரைட் சைடில் பார்க்குறது வந்து எங்கள் 1 crore பேட் குரூப், நீங்கள் பாருங்கள் இது இந்த இவ்வளோ கால்ஸ் இன்றைக்கி கொடுத்துரும் பாருங்கள். இன்றைக்கி எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து கன்ஃபார்மாக டார்கெட் வந்து ஹீட் பண்ணோம். நல்லாவே வந்து இன்றைக்கி விலையில் இந்த ப்ரீமியம்லாம் நல்ல ப்ரீமியம் இதெல்லாம் கிடைக்காது. அதான் எக்ஸ்பைரி நாளை மறுநாள் எக்ஸ்பைரி இருக்கனால இந்த ரேட்லாம் வந்து கிடைக்குது. இன்றைக்கி நாளைக்கு அந்த மூமெண்ட் வந்து நல்லாவே இருக்கும். கோல் இண்டியா பாருங்கள், 25 பைசாக்கு வந்து நீங்கள் ஆப்ஷன் கிடச்சிருக்கீங்க. 25 பைசான்றது வந்து இன்றைக்கி 80 பைசா வரலாம், 60 பைசா வரலாம், 1 ரூபா கூட இன்றைக்கி வந்து வரலாம். இன்றைக்கி ஹை கட் பண்ண பாருங்கள், டிஎல்எஃப் வந்து ஹை கட் பண்ணி பாருங்கள், 4 ரூபாய்க்கு வாங்கியாச்சு, 6 ரூபா டார்கெட் போட்டிருக்கோம். டிஎல்எஃப் வந்து 4 ரூபாய்க்கு வாங்கினது, 6 ரூபாய்க்கு டார்கெட் போட்டிருக்கோம். கோல் இண்டியா வந்து 25 பைசாக்கு வாங்கியிருக்கோம், 60 பைசா 70 பைசா வந்தாலும் வந்து கொடுத்துட்டு வெளியே வந்துடும். ரொம்ப கம்மி ப்ரைஸுக்கு இதெல்லாம் வந்து கிடைக்காது. 800 ரூபா தான் அது ஒரு லாட்டுக்கு, 25 பைசானா ஒரு லாட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து 800 ரூபா தான் வரும் உங்களுக்கு. அது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 2.90 வந்து வாங்கி வச்சுருக்கு, இப்போ 2.60 இருக்குது, 2 ரூபா டார்கெட் போட்டிருக்கோம், அதுவும் வந்து 2 ரூபா டார்கெட் போட்டோம். பெட்ரோ நட்டும் 1.75 ரூபாய்க்கே கிடச்சிருக்கு, அதுவும் வந்து எல்லாமே புட்டு தான் எடுத்து வச்சுருக்கோம், எல்லாமே புட்டு ஆப்ஷனே நல்லாவே இருக்குது. இது பேங்க் நிஃப்டி 140 வாங்கியிருக்கோம், 300 ரூபா டார்கெட் போட்டு வச்சுருக்கோம், 300 ரூபா டார்கெட் போட்டுருக்கோம், 100 பாயிண்ட் கன்ஃபார்மாக வருவதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி எக்ஸ்பைரினால் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து அடிச்சு வந்து இறக்கி விடுவாங்க எல்லா ஸ்டாக்ஸுமே. ப்ரீமியம் வந்து ரொம்ப வந்து குறைச்செல்லாம் வந்து கிடைக்கும். இதுதான் பாருங்கள் லைவ் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் வந்து இப்போ தான் நீங்கள் பார்க்குறது. பேங்க் நிஃப்டி பாருங்கள், மார்னிங் வந்து கால் எடுத்தோம், ஆக்சுவலாக 200 ரூபாய்க்கு வந்து கால் எடுத்து 140 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டோம். 60 பாயிண்ட் வந்து மைனஸில் வந்து கொடுத்துட்டு வந்துட்டோம். 39400 கால் வந்து எடுத்தோம், போகலை. திரும்ப வந்து பாருங்கள், 38100 புட்டு வந்து 140 ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்கோம். ஓகேங்களா, 5 லாட்டு வாங்கி வச்சுருக்கோம், 5 லாட்டு வாங்கி வச்சுருக்கோம். அதே மாதிரி கோல் இண்டியா பாருங்கள், 1 லாட்டு வந்து வாங்கி வச்சுருக்கோம், 25 பைசா. அதே மாதிரி பெட்ரோ நட் பாருங்கள், 1.75 ரூபா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாருங்கள், 535 புட்டு வந்து 2.90 ரூபா. டிஎல்எஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 345 புட்டை பார்த்தீங்கன்னா 4 ரூபா, 6 ரூபா டார்கெட் போட்டு வச்சுருக்கோம், 6 ரூபா டார்கெட் போச்சுக்கோம். ஈஸியாக அவங்களாம் வந்து வந்துடுவாங்க, டார்கெட் வந்து ஈஸியாக வந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதான் இப்படி தான் நாளை மறுநாளுக்கு உங்களுக்கு எக்ஸ்பைரி இருக்கிறதால எல்லா ஸ்டாக்ஸோட ப்ரீமியம் பார்த்திங்கன்னா நல்ல விலையில் கிடைக்கும். நல்ல விலையில் கிடச்சி அந்த ட்ரெண்டுக்கு நம்ம அங்கே மூமெண்ட் இருக்கும்போது நம்ம இன்ட்ராடேவோடு வந்து வெளியே வர்றது நல்லது. ஆக்சுவலாக இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா, நேற்று அடானி என்டர்பிரைசஸ்னு வந்து புட் ஆப்ஷன் வந்து எடுத்தோம். ஆக்சுவலாக நேற்று அடானி என்டர்பிரைசஸ் வந்து நேற்று வந்து புட்டு எடுத்தோம், வாங்கி பாருங்கள் காட்டுறேன். நல்லாவே இன்றைக்கி வந்து ப்ரைஸ் வந்து சூப்பராக கொடுத்தாங்க. அடானி என்டர்பிரைசஸ் பாருங்கள், இந்த புட்டு தான் எடுத்து 3550 புட்டு, இப்போ பாருங்கள் 3550 புட்டு. நேற்று வந்து ஆக்சுவலாக அந்த டார்கெட் வந்து கொடுக்கல, இன்றைக்கி வந்து வைக்கிறதுக்கு வந்து மனசும் வரல. ஆனால் அந்த ஸ்டாக்ஸ் பாருங்கள் நல்லாவே வந்து இன்றைக்கி வந்து சுவாரங்க, 88 ரூபா நேற்று கொடுத்த ரேட்டு இது, 88 ரூபான்றது. டார்கெட் வந்து நேற்று 88 ரூபா கொடுத்தது வந்து நேற்று வரல, இன்றைக்கி வந்துடுது பாருங்க. ஆனால் பொசிஷன் வைக்கிற அளவுக்கு தைரியமும் இல்லை நேற்று, ஏன்னா நாளை மறுநாள் எக்ஸ்பைரினால் பொசிஷன் வைக்கிறதுக்கு தைரியமும் இல்லை. இப்படி தான் நடத்துவாங்க. நேற்று க்ளோசிங்கில் பாருங்கள், 53 ரூபாய்க்கு 54 ரூபா கொடுத்துருவோம். ஆக்சுவலாக 2 ரூபா 3 ரூபா ப்ராஃபிட்டில் புக் பண்ணிட்டு வந்தோம். இன்றைக்கி பாருங்கள் இந்த ஸ்டாக்ஸ் பாருங்கள், 100 ரூபா இருக்கு, நீங்கள் வந்து ஹை கட் பண்ணி 88 ரூபா வந்து இருக்குது பாருங்கள். இதுதான் ஆக்சுவலாக பியூட்டி ஆஃப் மார்க்கெட் வந்து, இதுதான் ஆசை பயம்தான் வந்து இதோட வந்து தாரக மந்திரம் பாருங்கள். அப்போ டிஎல் நீ அடானி என்டர்பிரைஸ் பொறுமையாக இருந்தால் இன்றைக்கி 100 ரூபா 88 ரூபா இது வரையும் வந்து வந்திருக்கும். பட் அதுக்கெலாம் சொல்கிறேன், இன்ட்ராடே டார்கெட் வந்தால் ஒன்று வரலனா ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லாமே ஹை கட் பண்ணுது, எல்லாமே வந்து செல்லிங்கில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியை வந்து ஹை கட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி பெரிய அளவு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ இன்றைக்கி ப்ரீமியம் வந்து எல்லாமே லெஸர் ப்ரீமியம்னால வந்து ரிஸ்க் அமௌண்ட்டு எங்களுக்கு வந்து பெருசாக வந்து நீங்கள் வந்து கிடையாது. மொத்தமே இதோட எல்லாமே சேர்த்து வந்து 20-30 ரூபா தான் இருக்கும், வேல்யூ மொத்தமே எல்லாம் 20-30 ரூபா இருக்கும். ஸோ இன்றைக்கி அட்மோஸ்ட் வந்து இன்றைக்கி எல்லாமே டார்கெட் ஹிட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் தான் வந்து பிரகாசமாக இருக்கிறது. பேங்க் நிஃப்டியும் நல்லாவே இன்றைக்கி வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. பையிங் கொடுத்தாங்க, பையிங் கொடுத்து திருப்பி விட்டாங்க, அகைன் வந்து செல்லிங் தான் வந்துருக்குது. செல்லிங்கில் வந்து நல்லாவே வந்து ஃபோர்ஸ் இருக்குது. அதான் சொல்கிறேன், இந்த பொறுமைக்கு தான் இங்கே வந்து பணம் வரதுக்குமே வந்து கிடையாது. என்ட்ரி அவங்க மாறும்போது நம்மளும் வந்து மாறணும். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி, கோல் இண்டியா செல் எடுத்திருக்கோம், அப்புறம் வந்து பெட்ரோ நெட்னோ ஸ்டாக்ஸு, டிஎல்எஃப் எங்கள் டிஎல்எஃப் செல் எடுத்து வச்சுருக்கோம். டிஎல்எஃப்லாம் நல்லாவே இறக்கி வராங்க பாருங்கள். டிஎல்எஃப் அப்புறமா எஸ்பிஐ,
எஸ்பியும் புட்டு தான் ஆப்ஷன், அதுவும் புட்டு ஆப்ஷன் தான் எடுத்துக்கோங்க. எஸ்பிஐ புட்டு தான் எல்லாமே நீங்கள் வந்து நல்லாவே வந்து செல் இறக்கி விடுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ப்ராஃபிட்ன்றது வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு திரும்ப வந்து ஒரு 3 மணிக்கு ஒரு வீடியோ வந்து போட்டு அதில் அப்டேட் பண்ணுவோம், அதில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க. இது எல்லாம் இன்ட்ராடே இருக்குது, இந்த வீடியோ அனுப்புங்க. வீடியோவில் என்ன சார்ந்தா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நன்றி.